ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் செய்கிறது அப்படிங்கிறது வந்து நியாயமே வந்து கிடையாது. பவுலருக்கு எதிராக வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலை இதற்கு முன்னாடி வந்து கெயில் உட்பட வந்து யாருமே வந்து பண்ணது கிடையாது. ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை ஆரோன் ஃபின்ச் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேற லெவலில் வந்து மிரட்டிட்டு இருக்காரு. தனிப்பட்ட சாதனைக்காக வந்து இல்லாமல் டீமுக்காக வந்து ஆரம்பத்திலே வந்து அதிரடியாக ஆடி ரன்களை வந்து சேர்க்கிறாரு. இது வரைக்கும் இந்தியா தோல்வியை சந்திக்காமல் ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கேம் தான். இந்த கேம்லையும் வந்து நம்ம வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டோம் அப்படின்னா வேர்ல்டு கப் வந்து நமக்கு தான். ஸோ தோனிக்கு பிறகு, கபில் தேவுக்கு பிறகு உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெருமை ரோஹித்துக்கு வந்து கிடைக்கும். ரோஹித்துக்கு அது கிடைக்கணும், ஏன்னா அவர் அவ்வளோ தியாகம் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஃபின்ச்சே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ் கெயில் மாதிரி வந்து ஒரு பிளேயர்ஸ் கூட வந்து ஆரம்பத்துலேருந்து அதிரடியாக ஆடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் வந்து கெயில் வந்து அவசரப்பட்டு சீக்கிரம் அவுட் ஆயிடுவார். பட் ரோஹித் வந்து அவசரமும் படமாட்டாரு, அதிரடியாகவும் வந்து ஆடுறாரு. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, போக போக ஒரு 10-15 ஓவருக்கு பிறகு வந்து பிச்சில் வந்து ரன் சேர்க்கிறது வந்து கஷ்டமாயிருது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு பவர் பிளேலே வந்து அதிரடியாக ரன்களை சேர்த்துறாரு. இவருக்காக வந்து தனி பிளானும், இந்தியன் டீமுக்காக வந்து எதிரணி பவுலர்ஸ் வந்து தனி பிளானும் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு. தனிப்பட்ட ரெக்கார்டுக்காக ஆடாமல் ஆரம்பத்தில் வந்து டீமோட ஸ்கோரை உயர்த்தி விட்டுட்டு போயிடுறாரு. இவர் அடிச்சு கொடுத்த பிறகு பின்னாடி வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அதை அப்படியே வந்து கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி அதிரடியாக ஆடி இவர் 500 ரன்களுக்கு மேலே அடிச்சிட்டாரு. இவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி செஞ்சுரி போடணும், டபுள் செஞ்சுரி போடணும்னு ஆடினார்னா இவருடைய ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆடிட்டு போயிடுவார். ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணாமல் டீமுக்காக வந்து ஃபுல்லாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. ஏதோ ஒரு 4-5 கேமில் வந்து இவர் அவசரப்பட்டு ஒற்றை இலக்கத்தில் இல்லைன்னா வந்து ஒரு 20 ரன்களுக்குள்ளே அவுட் ஆனார்னா இந்தியாவோட பிளான் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி என்னென்னு தோத்துருப்பாங்க. பட் ரோஹித் சர்மா ப்ராப்பராக பிளான் பண்ணி பவுலர்ஸை வந்து அட்டாக் பண்ணி எல்லா கேம்லையும் வந்து 30+ ரன்களை சேர்த்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு. இவர் அதிலேயே ஆடுறதுனால தான் இந்தியா வந்து ஒரு 12-13 ஓவர்லேயே வந்து 100 ரன்கள் வந்து அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பேட்ஸ்மேன்கள் அப்படியே அதை வந்து கொண்டு போயிடுறாங்க. அதனால் வந்து பவுலர்ஸை ரொம்ப பயமுறுத்துறாரு ரோஹித் சர்மா. இவருக்கு வந்து எப்படி பால் போடுறதுன்னு தெரியாமல் வந்து பதட்டமாகறாங்க பவுலர்ஸ். அதை வந்து இவர் வந்து பயன்படுத்திக்கிறாரு. அப்போ வந்து இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னா ரோஹிட்டை பார்த்து பவுலர்ஸ் வந்து பயப்படக்கூடாது, ரோஹித்துக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணனும். ரோஹிட்ட ஒற்றை இலக்கத்தில் சீக்கிரமாவே முதல் ஓவரோ 2வது ஓவரோ 3வது ஓவருக்குள்ளே ரோஹிட்ட வந்து விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்திய அணியை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய வீரர்களை வந்து ஃபின்ச் வந்து எச்சரிச்சிருக்காரு. நன்றி.